தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்திய ரணில். இலங்கைக்கான விமானங்களை சர்வதேச விமான நிறுவனங்கள் ரத்து செய்யும் அபாய. லாப் எரிவாயு பயனாளர்களுக்கான அறிவிப்பு. நடைமுறையாகும் அதிவிஷேட திட்டங்கள், வங்கிகளுக்கு இலங்கை மத்திய வங்கியின் அறிவித்தல். இலங்கையில் உணவு தட்டுப்பாடு மேலும் உக்கிரமடையும், வெளியிடப்பட்ட அபாய எச்சரிக்கை. மக்கள் கோரிக்கை விடுத்தால் மகிந்த மீண்டும் வருவார், கொழும்பில் இன்று வழிபடுத்தப்பட்ட விடயம். அரசியல் ஆதரவில் நியமிக்கப்பட்ட போலீஸ் பொறுப்பதிகாரிகளை நீக்குமாறு உத்தரவு. தூதுவர் பதவியிலிருந்து விலகிய ஜனாதிபதியின் நண்பர். அரசியல் நெருக்கடியால் ராணுவத்திற்குள் குழப்பம், பதவி விலக தயாராகும் ராணுவ தளபதி. கொழும்பில் பிரதமர் அலுவலகத்திற்கு அருகில் பதற்றம், விஷேட அதிரடி படையினர் குவிப்பு. மத்திய வங்கியின் ஆளுநராக மீண்டும் பதவியேற்கும் எண்ணமில்லை, இந்திரஜித் குமாரசுவாமி அறிவிப்பு. சிற்றுண்டிகளின் விலைகள் உயர்வு. இனி விரிவான செய்திகள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சுகாதார சேவையில் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். தற்போது சுகாதார சேவையில் ஏற்பட்டுள்ள அவசர நிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகளில் நிலவும் மருந்து பற்றாக்குறையை போக்க மருந்துகளை இறக்குமதி செய்யும் திட்டத்தை சுகாதார அமைச்சர் தயாரிக்கவில்லை என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். எப்படி இருப்பினும் இதற்கு முன்னர் விண்ணப்பம் செய்யப்பட்ட மருந்துகள் அடுத்த 3 மாதங்களுக்குள் கிடைத்துவிடும் என அமைச்சர் கூறியுள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரத்துறைக்காக ஒதுக்கப்படும் தொடர் செலவினங்கள் குறைக்கப்பட மாட்டாது என பிரதமர் தெரிவித்தார். சுகாதார சேவையின் முன்னேற்றத்திற்காக செயல்படுவதற்கு அந்த துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களின் கருத்துக்களும் பெறப்பட வேண்டும் என பிரதமர் தெரிவித்தார். இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை நிலவுவதால் இலங்கைக்கான விமானங்களை சர்வதேச விமான நிறுவனங்கள் ரத்து செய்யும் அல்லது குறைக்கும் அபாயம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் ஆங்கில ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில், தற்போது தங்களிடம் உள்ள எரிபொருளை கவனமாக நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு இலங்கையின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்திடம் உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சில விமானங்கள் இலங்கையில் உள்ள விமான நிலையங்களில் எரிபொருளை நிரப்புகின்றன. எனினும் இலங்கையில் தொடரும் சிக்கல் நிலைமைகள் காரணமாக எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டால் குறித்த விமானங்கள் இலங்கைக்கு வரும்போது எரிபொருள் நிரப்பும் நோக்கங்களுக்காக தம்முடன் எரிபொருளை எடுத்து வர வேண்டிய நிலை ஏற்படும். எனினும் அது அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக அமையும். ஏனெனில் விமானங்களுக்கு தங்களுடைய சொந்த எரிபொருளை சுமந்து கொண்டு பறந்தால் சரக்குகளின் எடையையும் பயணிகளின் எண்ணிக்கையையும் குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த விடயம் விமான நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் என விமான போக்குவரத்து துறை சார்ந்து தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இலங்கையில் போதிய அளவு எரிபொருள் இல்லாத பட்சத்தில் எரிபொருளை மீள் நிரப்புவதற்காக விமானங்கள் வேறு நாடுகளுக்கு சென்றாலும் கூட அது விமான நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவினம் ஏற்படுத்தும் என்பதனால் விமான நிறுவனங்கள் இலங்கைக்கான விமானங்களை ரத்து செய்வதற்கோ அல்லது குறைப்பதற்கோ வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் என மற்றொரு ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்த 6 நாட்களுக்குள் பொதுமக்களுக்கு எரிவாயு விநியோகம் செய்யப்படும் என்று லாப்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. சந்தைக்கு லாப் எரிவாயு விநியோகத்தை மீண்டும் தொடங்குவோம் என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் லிட்ரோ நிறுவனம் இன்றும் நாளையும் எரிவாயு விநியோகிக்கப்பட மாட்டாது என அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வங்கித் தொழில் துறைக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் பல ஒழுங்குமுறைப்படுத்தல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதிவிஷேட திட்டங்களை நடைமுறைப்படுத்த இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள பொருளாதார நிலைமைகள் மற்றும் வங்கித் தொழில் துறையின் மீதான அந்த தாக்கத்தை கருத்தில் கொண்டு வங்கித் தொழில் துறையில் உறுதித்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிவிலை வினத்திறன் மிக்க நிதியியல் இடையீட்டையும் மற்றும் பொருளாதாரத்திற்கு கடன் வழங்குவதையும் வசதி படுத்துவதற்கான வங்கித் தொழில்துறைக்கு ஆதரவளிக்கும் நோக்கம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் உணவு தட்டுப்பாடு மேலும் உக்கிரமடையும் என்று நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் டி அபி ஸ்ரீவர்தன அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களிடம் அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறுபூகத்திற்கு தேவையான நடவடிக்கைகள் சில மாவட்டங்களில் தாமதமாகி உள்ளன. எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் செய்கை நடவடிக்கைகள் நிறைவு பெறாவிட நாட்டில் உணவு தட்டுப்பாடு மேலும் உக்கிரமடையும். தற்போது நெற்செய்கையை செய்ய முடியாது போனால் மாற்றுப் பயிர்களை விவசாயிகள் பயிரிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் கோரிக்கை விடுத்தால் மகிந்த மீண்டும் வருவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் டி பி ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த 2015 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த ராஜபக்ஷ தோல்வியடைந்தார்.
எனினும் மக்கள் அவரை மீள அழைத்தனர். அவரும் வந்து ஆட்சியை பிடித்தார். எனவே மக்கள் கூறினால் அவர் மீண்டும் வருவார். அத்துடன் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தாம் ஆதரவு வழங்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் இணைந்து பயணிப்பதுதான் சிறப்பு எனவும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு காரணங்களுக்காக முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ திருகோணமலை கடற்படை தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் இரு வாரங்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலைமை இயல்புக்கு திரும்பிய போதும் மகிந்த விரும்பும் இடத்திற்கு மாற்றப்படுவார் என பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன தெரிவித்திருந்தார். முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்ததாக தகவல் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரி பதவிகளுக்கு மீண்டும் விண்ணப்பங்களை பெற்று தகுதியான அதிகாரிகளை நியமிக்குமாறு அரசியல் ஆதரவு காரணமாக போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவர்களை நீக்குமாறும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ட்ரான் அலஸ் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரத்னவிற்கு உத்தரவிட்டார். 2 வாரங்களுக்குள் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அவற்றின் மிகவும் திறமையான போலீஸ் அதிகாரிகளை தெரிவு செய்து அது சம்பந்தமான அறிக்கையை தனக்கு வழங்குமாறும் அமைச்சர் போலீஸ் மா அதிபருக்கு ஆலோசனை வழங்கினார். இலங்கையில் உள்ள 184 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளில் 182 பேர் அந்த பதவிகளுக்கு தகுதியற்ற அதிகாரிகள் என போலீஸ் மா அதிபர் விக்ரமரத்ன ஒரு மாதத்திற்கு முன்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர்களுக்கு தெரிவித்திருந்தார். தனது பரிந்துரைகளை கவனத்திற்கொள்ளாது கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரையான காலத்தில் இந்த நியமனங்கள் வழங்கப்படுவதாகவும் இந்த அதிகாரிகளில் 126 பேர் எவ்வித நேர்முக பரீட்சையும் நடத்தப்படாமல் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவும் 3 போலீஸ் நிலையங்களின் பொதுப்பதிகாரிகள் நேர்முக பரீட்சையில் தோல்வியடைந்தவர்கள் எனவும் போலீஸ் மா அதிபர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளில் 130 பேருக்கு போதைப் பொருள் வியாபாரத்துடன் நேரடியான தொடர்புள்ள நபர்கள் என புலனாய்வு பிரிவினருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். டோக்கியோவுக்கான இலங்கைக்கான தூதுவர் சஞ்சீவ் குணசேகர பதவி விலகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆங்கில செய்தித்தாள் ஒன்று இதனை செய்தியாக வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பல வர்த்தக நிறுவனங்களை கொண்டிருக்கும் குணசேகர அங்கிருந்தே பதவி விலகல் கடிதத்தை வெளியுறவு அமைச்சகத்திற்கு அனுப்பியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் நீண்டகால நண்பரான குணசேகர 2021 ஜனவரியில் ஜப்பானின் இலங்கை தூதுவராக கடமைகளை பொறுப்பேற்று நாடாளுமன்ற உயர் பதவிகள் குழுவால் அங்கீகரிக்கப்பட்டார். இலங்கையின் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஜப்பானிடமிருந்து 3.5 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெறுவதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு மத்தியில் தூதுவரின் பதவி விலகல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடி ராணுவ கட்டமைப்பிலும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா பதவி விலக தீர்மானித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் போது தம்மை பாதுகாக்க ராணுவத்தினர் தவறியுள்ளதாக அரசியல்வாதிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவுடன் நெருக்கமாக செயற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு தீ வைத்து அழிக்கப்பட்டனர். அவ்வாறு வன்முறையின் போது அரசியல்வாதிகளான தமக்கு பாதுகாப்பு வழங்காமல் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு சார்பாக ராணுவம் செயற்பட்டதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஃபிளவர் டெரஸ் வீதி பகுதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு அருகில் பதற்றமான சூழல் இன்று முற்பகல் இடம்பெற்றது. அலரி மாளிகைக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நோட்டீஸ் கிராமத்தின் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டனர். எனினும் அந்த பகுதியில் பரீட்சை நிலையம் ஒன்று இயங்கி வரும் நிலையில் அப்பகுதிக்குள் ஆர்ப்பாட்டக்காரர்களை அனுப்ப முடியாது என போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் அந்த பகுதியில் பெருந்திரளான போலீசாரும் விஷேட அதிரடிப்படையினரும் குவிக்கப்பட்டதுடன் நீர்த்தாரை பிரயோக வாகனங்களும் மத்திய வங்கியின் தற்போதைய ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவை அந்த பகுதியில் இருந்து நீக்கி மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரான கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி மீண்டும் நியமிக்கப்பட உள்ளதாக அண்மையில் சமூக வலைதளங்களில் பல்வேறு ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகியிருந்தன. விடயம் தொடர்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இந்திரஜித் குமாரசுவாமி இந்த தகவல் முற்றிலும் பொய்யானது என தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநராக மீண்டும் பதவியேற்கும் எண்ணம் தனக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது மத்திய வங்கியின் ஆளுநராக கடமையாற்றும் கலாநிதி நந்தலால் வீரசிங் அந்த பதவியை மிக சிறப்பாக நிர்வகிக்கும் திறமையான நபர் ஆவார். எனவே இந்த நேரத்தில் அவருக்கு தேவையான அதிகபட்ச ஆதரவை வழங்குவது ஒரு தொழில்முறை மற்றும் குடிமகன் என்ற வகையில் எனது கடமையாகும். தற்போது அந்த கடமைகளை நானும் செய்து வருகின்றேன் என அவர் ஊடகங்களிடம் தெரிவித்தார். கொழும்பு உட்பட நாட்டின் பிரதான நகரங்களில் உள்ள அனைத்து சிற்றுணவகங்களிலும் சிற்றுண்டிகளின் விலைகள் மீளவும் பெருமளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் எரிவாயு நெருக்கடியின் காரணமாக விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முட்டை ரொட்டி, பராட்டா, ரோல்ஸ், பெட்டிஸ், மரக்கறி ரொட்டி, அப்பம், கறிபனிஸ் உள்ளிட்ட அனைத்து சிற்றுண்டிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தேநீர், பால் தேநீர் என்பனவற்றின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன.